எல்லாருக்கும் வணக்கம். சில பேருக்கு நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒரு அறிமுக இயக்குனருக்காக இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பொருட்செலவில் படம் எடுத்ததற்காக ஆஸ்கார் அபிலியம் ரவித்தனன் சாருக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது கல்யாண் கிருஷ்ணன் சாருக்கு, இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கல்யாண் கிருஷ்ணன் சார்கிட்ட பிடித்த ஒரு குணம் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பிடிவாதம், அதாவது குவாலிட்டியாக எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த சீனை இப்படி தான் எடுத்தாங்கன்னா அது என்ன கஷ்டம் வந்தாலும் எடுப்பேன் அப்படின்ற அவரோட பிடிவாத குணம். இதை நான் வந்து என் நண்பர்கள் சர்க்கிளில் இருக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் அவரை பற்றி நான் சொல்வேன், அவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கார் அவர். முதல் படம் மாதிரியே தெரியாது, ஒரு 50-60 படம் எடுத்த அனுபவத்தோடு எடுத்துருக்கிற மாதிரி எடுப்பார். எஸ்பி ஜனநாதன் சாரோட அசிஸ்டண்ட் தான். அவர் எப்படி ஈ பேராண்மை அப்படிங்கிற படங்கள்லாம் பிரம்மாண்டமாக கொடுத்தாரோ அதே அளவுக்கு இவரும் கொடுத்துருக்கிறாரு. இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு சில சுவையான விஷயங்கள்லாம் என்னென்னா, இப்போ ஃபுல்லாக ஜெயம் ரவி சாருக்கு ஆகட்டும் எல்லாம் ஒரே ஒரு பயங்கரமான கும்பல், பாக்ஸர்ஸ் ஜிம் பாய்ஸ் ரேஞ்சில் அவருக்கு பின்னாடியும் பக்கத்தில் இருப்பாங்க. கொல்லம் மற்றல ஈ மாதிரி நான் இவ்வளோ மலைமலையாக ஆட்களுக்கு நடுவில் எலி மாதிரி நான் ஒருத்தர் நின்றுருக்கேன். பட்டு பல படங்களில் காமெடிகள் மட்டும் பண்ணிட்டு அப்படியே போயிடுவேன். இந்த படத்தில் பாட்டு ஆக்ஷன் எல்லாத்துலேயும் அதை உருண்டு பரண்டு தான் இந்த படத்தில் நான் சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லணும். இந்த படம் பண்ண முடி அந்த சண்டையெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே முறுக்கேறும் உடம்புல, வீட்டுக்கு போகும்போதே அப்படி தட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் முடிகிற வரைக்கும் வீட்டில் தலை நிமிர்ந்து நடந்தேன். படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே தவழ ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில் போய். ஸோ ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள் இந்த படத்தில். இந்த படத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்புக்கு செலவழித்த ப்ரொடியூசருக்கும் இதை எடுத்த இயக்குனருக்கும் இவருக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக படம் வரத்துக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். இவர் அத்தனையிலையும் துணை நின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் அனைவருக்கும் நான் நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது கல்யாண் கிருஷ்ணன் சாரோட அசிஸ்டண்ட்டு யாருமே கடைசி வரைக்கும் பிரியாமல் அவர் கூட இணைஞ்சி இருந்தாங்க. அது மிகப்பெரிய விஷயம். அத்தனை அசிஸ்டண்ட் அசோசியேட் கோ டைரக்டர் அத்தனை பேரும் ஃபுல் கோஆப்ரேஷனோடு இருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க டைரக்டராக ஆகிறாங்களோ ஆவாங்க கண்டிப்பாக, பட் கண்டிப்பாக ஞானி ஆகிடுவாங்க, அந்த அளவுக்கு பக்குவம் ஆகிட்டாங்க அவர் கூட வேலை பார்த்து. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், உங்களுடைய ஆதரவை அந்த படத்துக்கு தரணும். தேங்க்யூ வெரி மச்.